ஸ்பிரிச்சுவல் தமிழன் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. நாம ஆகஸ்ட் மாத ராசி பலனை பார்ப்போம். இந்த ஆகஸ்ட் மாதம் மூன்று கிரகங்களோட பெயர்ச்சி உங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த இருக்குன்னே சொல்லலாம். சூரியன் இந்த மாதத்தோட முதற் பாதியில கடகத்திலையும் பிற்பாதியில சிம்மத்திலையும் இருக்க உள்ளாரு. சுக்கிரன் கடகத்திலையும் ஆகஸ்ட் 31 சிம்மத்துக்கும் பெயர்ச்சி அடைந்து பல்வேறு மாற்றங்களை தரப்போறாரு. செவ்வாய் ராகுவோட சேர்ந்திருந்து மிகப்பெரிய அளவுல கெடுதல்களை செஞ்சுக்கிட்டு இருந்த சூழல்ல அவர் ரிஷபத்துக்கு ஆகஸ்ட் 10 பெயர்ச்சி அடைகிறது ஆக சிறந்த பலன்களைத்தான் வழங்க இருக்கு. வாங்க, உங்க ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும்னு பார்ப்போம். செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான மகரத்தில் சனி பகவான் ஆட்சியில் இருந்து கொண்டு உங்கள் ராசிக்கு 5 இடம், 9 இடம் மற்றும் 12 இடத்தை பார்வையிடுகின்றார். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5 இடத்தில் வக்ரகதியில் இருக்கின்றார். அவருடைய பார்வையானது கடகம், கன்னி மற்றும் விருச்சிகத்தின் மீது விழுகின்றது. ராகு உங்கள் ராசிக்கு 6 இடமான மேஷத்திலும், கேது உங்கள் ராசிக்கு 12 இடமான துலாத்திலும் இருக்கின்றனர். சுக்கிரன் கடக ராசியில் இம்மாதம் முழுக்க இருக்க உள்ளார். ஆகஸ்ட் 10 அன்று உங்கள் ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 6 இடமான மேஷத்தில் இருந்து ரிஷபத்திற்கு பெயர்ச்சி அடைவது நன்மையிலும் நன்மைகளை ஏற்படுத்த உள்ளது. சூரியனோ கடகராசியில் இம்மாதத்தின் முற்பாதியில் இருந்தாலும் பிற்பாதியில் சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி அடைந்து அவர் ஆட்சி பெற உள்ளது உங்கள் ராசிக்கு யோக பலன்களை அள்ளித்தரும். இந்த மாதம் உங்களுக்கு யோகமான மாதமாகவே இருக்க உள்ளது. கடந்த 2 மாதங்களாக மனக்கசப்புடனும் மன வருத்தத்துடனும் இருந்து வந்த உங்கள் ராசியினர் இந்த மாதம் சுறுசுறுப்பாகவும் தெளிவாகவும் இருப்பர். உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். உங்கள் உழைப்பிற்கேற்ற மரியாதையும் பெருகும். உங்கள் தைரியம் கூடும். மன வலிமை பெருகும். இளைய சகோதரர்களுடன் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளுங்கள். இளைய சகோதரர்களால் சிறு சிறு சண்டைகளும் சிக்கல்களும் ஏற்படலாம். அண்டை அயலாருடன் நட்புறவை பேணவும். குழந்தை பாக்கியம் சற்று தள்ளி போகும். உங்கள் குழந்தைகளை நினைத்து நீங்கள் வருத்தத்துடன் இருக்கின்றீர்கள். அவை அனைத்தும் மாறும். தந்தையின் உடல்நலத்தில் கவனம் தேவை. ஏற்கனவே கட்டிய வீடுகளை ஒரு சிலர் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. செலவுகள் அதிகரிக்கும். இருப்பினும் உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து அது சுப செலவாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. வெளிநாட்டு தொடர்புகள் சுமாராக இருக்கும். வம்பு வழக்குகள் ஓரளவு நல்ல விதத்தில் முடியும். நீங்கள் நினைத்த காரியங்கள் இக்காலகட்டத்தில் கைகூடும். ஒரு சிலருக்கு சொத்துக்கள் வாங்கும் பாக்கியமும் இக்காலகட்டத்தில் உண்டு. தொழிலில் நல்லதொரு மேன்மை ஏற்படும். வருமான உயர்வு, ஊதிய உயர்வு, வியாபார விருத்தி, மூத்த அதிகாரிகளின் ஆதரவு, மூத்த சகோதரர்களின் ஆதரவு, உயர் அதிகாரிகள் மூலம் ஆதாயம் உள்ளிட்டவை இம்மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும். திருமண உறவு சுமூகமாக அமையும். திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு இக்காலகட்டம் நல்ல விதத்தில் வரன்களை அமைத்து தரும். எதிரிகளை எளிதாக வீழ்த்துவீர்கள். எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும். உங்கள் துணையின் மூலம் உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சியானது ஏற்படும். இந்த மாதம் செலவுகள் குறைந்து சந்தோஷமும் வரவும் அதிகரிக்கும். சூரியன் சிம்மத்தில் ஆட்சி பெறுவது உங்களுக்கு வலிமையை கூடுதலாக வழங்கும். செய்தொழிலில் விருத்தி ஏற்படும். மாமியாரின் ஆதரவு கிடைக்கும். அரசாங்க உத்தியோகத்திற்காக பரீட்சை எழுதுபவர்களுக்கு இக்காலகட்டம் கை கொடுக்கும். ஆக மொத்தம் இந்த ஆகஸ்ட் மாதம் உங்கள் விருச்சிக ராசிக்கு 100% நன்மைகளையே வழங்க உள்ளது. மேலும் பல நன்மைகள் நடக்க குலதெய்வ வழிபாட்டினையும் முருகப்பெருமான் வழிபாட்டினையும் மேற்கொள்ளவும். நம்முடைய சேனலில் விளம்பரம் செய்ய நினைப்பவர்கள் கீழ்காணும் மெயில் ஐடியை தொடர்பு கொண்டு விளம்பரம் செய்யலாம். மேலும் இது போன்ற ஆன்மீகம், ஜோதிடம், ராசிபலன், சித்தர் வழிபாடு, கோயில்கள், புராணங்கள், இதிகாசங்கள் பற்றிய தகவல்களுக்கு ஸ்பிரிச்சுவல் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மறக்காமல் பெல் சிம்பலை கிளிக் செய்யவும். நன்றி. Subscribe, like, comment, and share.